1996 அதாவது 96 திரைப்படம் இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம விஜய் சேதுபதியோட அடுத்த படம் என்ன என்னடா அது விஜய் சேதுபதியோட அடுத்த படம் அப்படின்றீங்களா? அவர் தான் வந்து வரிசையாக படம் கொடுத்துட்டே இருக்காரு. அதனால் வந்து இது இன்னொரு படம் விஜய் சேதுபதி. ஏன்னா ஒரு நடிகன் எப்படி வந்து மேலே வந்தான் மேலே வருகிறான் அவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதுக்கு விஜய் சேதுபதி ஒரு சிறந்த உதாரணம். ஒரு சாதாரண ஒரு கோ ஆர்டிஸ்டாக களமிறங்கி ஒரு துணை நடிகராக களமிறங்கி இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறதுக்கு வந்து விஜய் சேதுபதி ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அவருடைய ஸ்பீச் ஆகட்டும் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு திரைக்கலைஞனுடைய அடுத்த படம் தான் 96. கடைசி அவருடைய படம் பார்த்திங்கன்னா செக்க சிவந்தம் பானம். அவருடைய ப்ரொடக்ஷனில் வெளிவந்த மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி பல்வேறு பரிணாமங்களை கொடுத்துட்ருக்கருடைய அடுத்த படம். இதில் பார்த்திங்கன்னா விஜய், த்ரிஷா, ஜனராஜ், ஆடுகளம் முருகதாஸ், தேவதர்ஷினி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக எதிர்பார்ப்பை கொடுத்த படம். ஏன்னா அவ்வளோ ஒரு மைல்டான படம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு மைல்டான லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை. அந்த எதிர்பார்ப்பை வந்து இந்த படம் வந்து பூர்த்தி செஞ்சதா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ராம், நம்ம விஜய் சேதுபதி, ஜானு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. என்ன ஒரு காரணங்களால் ஏதாவது என்னாச்சுன்னா ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிடறாங்க. அப்படி பிரிஞ்சவங்க ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து திருப்பி வந்து ஒரு ஸ்கூலோட ரீயூனியன் மீட்டிங்கில் வந்து சந்திக்க நேருது. அப்படி சந்தித்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன, அப்படி அவங்க சந்தித்தபோது என்ன நடக்கப் போகிறன்றது தான் இந்த படத்தோட கதை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா செக்க சிவந்த வானத்தில் வந்து சும்மா பட்டைய கிளப்பிருப்பாப்பில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவரை வந்து அப்படி பண்ணியிருக்கார் இப்படி பண்ணியிருக்காருன்ற சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா நடிப்பில் வந்து ஒரு கைதேர்ந்த கலைஞனாக மாறிட்டார். ஸோ இதனுடைய படத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அந்த அவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன் ஆகட்டும், அவங்க ஒவ்வொருத்தரை பற்றிய ஒரு நினைவலைகள் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு அங்கங்கே சொல்லி படத்தை வந்து ஒரு அப்படியே நம்மளை வந்து உள்ளுக்குள்ளே ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த கலந்த காலத்துக்கே நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு ரோலாகவே அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த ஒரு ரோல் த்ரிஷாவுடைய நடிப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்னஸாக இருக்குது இந்த படத்தில். இயக்குனர் பிரேம் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ அழகாக காட்சியில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரெண்டே கேரக்டரை வச்சு ஒரு படத்தை நகர்த்த முடியும் அப்படின்றதுக்கு இந்த படமும் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ரொமான்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன என்ன ஒரு மன நெகிழ்வான விஷயங்களாகட்டும், ஒரு படத்தை வந்து எப்படி வந்து இதை நகர்த்துறது அப்படின்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் நாளை கழிச்சு ரிலீஸ் ஆகுது. பட் ஒரு ப்ரிவியூ ஷோ மூலமாக இந்த படத்தை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஒரு அழகான ஒரு க்யூட்டான நம்மளை வந்து ஒரு ஃபீல் குட் ஒரு ஃபீலிங்கை வந்து இந்த படத்தில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுல எந்த வித மறப்பதற்கும் இல்லை. ஸோ 96 ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம். இந்த குழுவிற்கு விஜய் சேது, த்ரிஷா, இயக்குனர் எல்லாருக்கும் டி ஸ்லோகன் சார்பாக ஒரு நல்ல நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். இந்த செய்தி பிடிச்சிருந்தா, இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஹாப்பி வீக் டேஸ்.